நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெண்ணுக்கு வயது 30 ஆகிறது, ஆனால் அவரை 5 சிறுவர்கள் சேர்ந்து நாசம் செய்தார்கள் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? அந்த பிள்ளைகளுக்கு வயது 15-17 ஆகிறதாம். இப்படி ஒரு அட்டூழியம் வழக்கம் போல ஊபியில் தான் நடந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பௌத்தன் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அங்கு வசித்து வரும் பெண்ணுக்கு 30 வயதாகிறது. தலித் பெண், ரொம்பவும் ஏழ்மையான பெண். இவரது கணவர் கைவண்டி இழுத்து கூலி வேலை செய்கிறார். இந்த பெண் அந்த பகுதியில் உள்ள காட்டிற்கு சென்று விறகு சேகரித்து வருவது வழக்கம். அப்படிதான் கடந்த அக்டோபர் மாதம் விறகு எடுக்க காட்டுக்குள் சென்றார். அங்கு 6 பேர் வந்து அந்த பெண்ணை அலைக்காக தூக்கிச் சென்றனர். மிக கொடூரமான முறையில் பலாத்காரமும் செய்தனர். அத்துடன் அதை வீடியோவாகவும் எடுத்து வைத்தும் கொண்டனர். தலித் பெண் கெஞ்சியும் அவர்கள் விடவில்லை, சத்தம் போட்டு கத்தவும் விடவில்லை. விஷயத்தை வெளியே சொன்னால் வீடியோ சோசியல் மீடியாவில் வந்துவிடும் என்றும் மிரட்டியும் உள்ளனர். அத்துடன் கணவரையும் குழந்தையையும் கொலை செய்து விடுவோம் எனவும் மிரட்டியும் இருக்கிறார்கள். அந்த 6 பேருமே பெண்ணின் ஊரைச் சேர்ந்தவர்கள்தான். இதில் 5 பேர் சிறுவர்கள், 15 முதல் 17 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆவார்கள். இதில் 5 பேர் ஒரே சமூகத்தையும் சேர்ந்தவர்கள். இவர்கள் மிரட்டிவிட்டு போனதால் இந்த வீடியோவை நினைத்து பெண்ணும் யாரிடமும் எதுவும் சொல்லாமலும் இருந்து வந்துள்ளார். இந்த சமயத்தில்தான் அதில் 6 பேரில் ஒருவர் பெண்ணின் பலாத்கார வீடியோவை விற்க முயன்றுள்ளார். இவர்தான் அந்த பலாத்கார கும்பலில் வயசில் பெரியவர். வயது 20 ஆகிறது. அந்த வீடியோவை வெறும் 300 ரூபாய்க்கு ஒருவரிடம் விற்றுமுள்ளார். அந்த வீடியோ பலருக்கு விற்கப்பட்டுள்ளது. திடீரென அந்த வீடியோவும் படு வைரலானது. அதை பற்றி அந்த பெண்ணுக்கு தாமதமாக தான் தெரிய வந்தது. பிறகு போலீஸில் வந்து புகாரும் தந்துள்ளார். போலீசாரும் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து அந்த 6 பேரையும் கைதும் செய்துள்ளனர். ஒருத்தர் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டுள்ளார். மற்ற 5 பேருமே சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டும் உள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மெடிக்கல் செக்அப் செய்ய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட்டுள்ளார். இது சமுதாய பிரச்சனையாக உருவெடுத்துவிடக்கூடும் என்பதால் அந்த கிராமத்தில் போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டும் உள்ளனர். பெண்ணுக்கு உரிய நீதியும் உரிய இழப்பீடும் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் மாவட்ட எஸ்பியும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 15 வயது சிறுவர்கள் 30 வயது பெண்ணை பலாத்காரம் செய்த சம்பவமானது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியும் வருகிறது. ஊபியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல், பெண் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து ஏற்படும் பாதிப்புகள், பெண்கள் மீதான வன்முறைகள் போன்றவைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் எத்தனையோ முறை கேள்வி கேட்டும் விமர்சனங்கள் செய்தும் யோகி அரசு கொஞ்சம் கூட மாற்றியது போல தெரியவில்லை.